வெல்கம் டு மிஸ் பிஸ்கட். நான் உங்கள் தோழி விஜயஸ்ரீ. நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கபடி பிளேயர் அப்துல் இன்சமம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் ரைஹன் பேகம் அப்புறம் ஷாஜஹான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஜூலை 16, 1998 பிறந்தவங்க தான் அப்துல் இன்சமம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பச்சையப்பாஸ் காலேஜில் பிஏ படிச்சிருக்காங்க. 7th படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க டீமில் இருந்தாலும் அவங்க மெயின் பிளேயராக இல்லை. அது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வாலிபால் தான் பிடிக்கும், கபடி அவ்வளோவா விளையாட வராது. மேட்ச் டைமில் கபடி விளையாடினாலும் அதுக்கப்புறம் 10th வரைக்கும் வாலிபால் தான் விளையாடினாங்க. அவங்க பிடி சார் வாலிபால் விளையாட வேண்டாம், கபடி விளையாடு அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்பப்போ அவங்களுக்கு தெரியாமல் வாலிபால் விளையாடுவாங்க. 11th படிக்கும்போது கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பித்தாங்க. ஜோனல், டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் அப்புறம் டிவிஷ்னல்லாம் விளையாடினாங்க. 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. ஏதாச்சும் லோக்கல் மேட்ச்னால் மட்டும் விளையாட போவாங்க. போயிட்டு அடிபட்டு வருவாங்களே தவிர வின் பண்ணதில்லை. அதிகமாக கை கால்லாம் உடச்சிக்கிட்டு தான் வருவாங்க. அதனால் அவங்களோட அம்மா ரொம்பவும் ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட அப்பாவும் ஒரு கபடி பிளேயர். அவங்க சன் பேப்பர் மில்லில் விளையாடினாங்க. அவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க சூப்பராக கபடி விளையாடுவாங்க. இவங்க கபடி விளையாட போகும்போது அவங்களோட பையனா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட பிடி சாரும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுமான கணேஷ் அவங்களும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்க்கு போக சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அது ஏன் அப்படின்னா, அதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம். வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்களோட அம்மாவும் அக்காவும் ரொம்பவும் கம்பல் பண்ணி போக சொன்னதுனால தான் அழுதுகிட்டே போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிடி சாரான பாண்டிமுருகன் சாரும் கம்பல் பண்ணி போக சொன்னதுனால போனாங்க. சாயில் நடந்த ட்ரெயில்ஸில் விளையாடி செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அவங்கள விட்டுட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரே அழுகையாக இருந்தது. அப்போ தான் அவங்க அப்பா அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் அழுதாங்க. அதை அவங்களால தாங்கிக்கவே முடியலை. அப்புறம் போயிட்டு வரேன் அப்படின்னு சென்னை சாயில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலை. அதனால் அவங்க கோச்சுக்கிட்ட போயிட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க கோச், நீங்கள் 1 வீக் இருந்து பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா இரு, பிடிக்கலைன்னா நீ போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டு ஞாபகம் வரும்போதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லார்கிட்டையும் பழகின உடனே அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. அதுக்கப்புறம் பச்சையப்பாஸ் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்த பெரிய மேட்ச், பெரிய கிரவுண்ட் அப்படின்னா அது ஜூனியர் ஸ்டேட் மீட் தான். அங்கே நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்கதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஜூனியர்ஸ் அப்போ அவங்க டிஸ்ட்ரிக்டாக விளையாட சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவங்க தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அது ஏன் அப்படின்னா, பெரிய மேட்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்த பெரிய மேட்ச், பெரிய கிரவுண்ட் அப்படின்னா அது ஜூனியர் ஸ்டேட் மீட் தான். அங்கே நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்கதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஜூனியர்ஸ் அப்போ அவங்க டிஸ்ட்ரிக்டாக விளையாட சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவங்க தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அது ஏன் அப்படின்னா, பெரிய மேட்ச்சுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதில் செலெக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களோட சாய் கோச் மதியழகன் சார் தான் அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் இன்டர் ஜோன் விளையாடினாங்க, அதுலேயும் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விளையாட அவங்களுக்கு ஆர்வம் வந்தது. காலேஜ் அண்டு ஜூனியர் ஸ்டேட் எல்லாம் நல்லா விளையாடினாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விளையாடணும் அப்படின்னு நினச்சி நல்லா விளையாடினாங்க. அவங்க கோச் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நல்லா செஞ்சு பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நல்லா விளையாடினாங்க. நம்ம நேம் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சி நல்லா விளையாடினாங்க. ஒரு நாள் ஒரு யூடியூப் சேனலில் அவங்க விளையாடுற மேட்சை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. நாம் இந்த அளவுக்கு வந்திருக்கோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அப்பாவும் சாயும் தான். அவங்க அப்பாவும் சாயும் இல்லைனா இந்த மாதிரி ஒரு லைஃப் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய பேர் மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட் ரொம்ப மோட்டிவேட் பண்ணது அவங்களோட அம்மா அக்கா, அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா, அதுக்கப்புறம் அவங்களோட பிடி சாரான பாண்டி முருகன் சார் அவங்களும், அவங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மானதி கணேசன் அவங்களும், சாய் கோச் மதியழகன் சார் அவங்களும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சஃபர் அலி சார் அவங்களும், ஸ்டேட் செக்ரட்டரி சஃபி சார் அவங்களும், சாய் கோச் ஜெயரத் சார் அவங்களும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ICF டீம் மெம்பர்ஸ்,
அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அவங்கள ரொம்பவும் மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க அப்பா நல்லா கபடி விளையாடுவாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய ஜாப் கிடைச்சிது. ஆனால் அவங்க எதுக்குமே போகலை, அதனால் அவங்க ஃபேமிலி ரொம்பவும் கஷ்டப்பட்டது. இவங்க கபடி விளையாடி நல்லா விளையாடினதுனால நல்ல ஜாப்பும் கிடைச்சிது. இப்போ அவங்க ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கிறது அவங்களோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா தான். முக்கியமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரையுமே அவங்க மறக்கவும் மாட்டாங்க. இப்போவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பெரிய லெவலுக்கு போவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க நம்பிக்கை வீணாகாது, கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.